வணக்கம் வடகரி பொங்கல் ரசிகர்களே, இன்னைக்கு நாங்கள் ஹாட்டாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்க நியூஸ் என்னன்னா, கால்களை இழந்து விட்டேன், கருணை கொலை செய்தது சசி என கதறிய ஜெயலலிதா. இப்படி மலேசியாவில் வெளிவர தமிழ் நாளிதழான தமிழ் மலர் வந்து சனிக்கிழமை, அதாவது 17/12/2016 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆச்சரியத்துக்குள்ளான விஷயம்னா, தமிழ் நாளிதழ்களே ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளியிடுறதுல ரொம்ப பயப்படுறாங்க, ஆனால் அவ்வளோ துணிச்சலாக வந்து மலேசியாவில் இருக்கிற ஒரு நாளிதழ் வந்து நியூஸ் வெளியிட்ருக்காங்க. அந்த நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு சுகர்னால கால்கள் வந்து வெட்டப்பட்டதாகவும், கால்கள் ரொம்ப அழுகினதுனால கால்கள் வெட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது கால்கள் வெட்டப்படவில்லை என்றால் உடம்பு முழுவதும் அந்த கிருமிகள் பரவும் என்பதற்காக கால்களை வெட்டி எடுத்தனர் அப்பல்லோ மருத்துவர்கள் அப்படின்னு வந்து அதில் வந்து நியூஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கால்களுடன் இந்த உடல்நிலையுடன் மக்களை என்னால் சந்திக்க இயலாது சசி, இது மிகவும் கொடுமையான வாழ்க்கையாக இருக்கிறது, என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த வாழ்க்கையை, என்னை கருணை கொலை செய்துவிடு சசி என அழுது புழம்பினாராம் ஜெயலலிதா. இப்படி வந்து நியூஸ் வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தித்தாள். இந்நேரத்தில் வந்து தமிழ் நாளிதழ்கள் என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா, சசிகலா தான் வந்து ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்க, அவங்கள வந்து இன்ஃபார்மிங் செய்யப்பட்டு உடலை வந்து பதப்படுத்தி வச்சுருந்தாங்க ஒரு 2 மாதம் அப்படி இப்படின்னு நிறைய வதந்திகளோ நிறைய நிஜங்களோ நம்மளை சுற்றி உலாவிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மலேசியா நாளிதழ் வெளியிட்ட இந்த செய்தியை ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திருங்க. இந்த மலேசியா நாளிதழ் செய்தியை உறுதிப்படுத்துகிற விதமாக தமிழ் நாளிதழான நக்கீரன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க, ஜெயலலிதா கால்கள் இங்கே, ஜெயலலிதா கால்கள் வெட்டப்பட்டன அப்படின்னு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை தமிழக அரசியலை ஏற்படுத்த போதுங்க. நக்கீரன் பத்திரிகையும் இந்த மலேசியா நாளிதழும் வெளியிட்ட இந்த செய்தி மிகப்பெரிய எழுச்சி பேரலை எழுப்ப போதுங்க. சசிகலா அம்மாவை ஏற்கனவே எல்லாரும் சின்னம்மா சின்னம்மானு கூப்பிட்டுட்டு அவங்க பின்னாடியே இருக்கிறதும், கட்சி பொதுச் செயலாளர் யாருன்னு சண்டை நிலவிட்டு இருக்க நேரத்துலையும் இது மாதிரி ஒரு நியூஸ் வர்றது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு தாங்க. சசிகலாவுக்கு இது பெரிய பின்னடைவு. ஏற்கனவே தீபா தலைமையில் வந்து புதிய அதிமுக அப்படின்ற கட்சி துவங்கப்பட உள்ளதாகவும் பல வதந்திகளும் பல நிஜங்களும் வந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு உண்மை சம்பவம், இது உண்மை செய்தியாகவே சித்தரிக்கப்படுதுங்க. நக்கீரன் போன்ற நம்ப தகுந்தமான நாளிதழ்கள் வெளியிட்டப்புறம் இது வந்து மிக நம்ப தகுந்த நியூஸாக தாங்க பார்க்கப்படுது. 59வது பிறந்தநாள் காணப்போகிறது சின்னம்மா அவர்களுக்கு வாழ்த்து போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சகாக்கள். இந்நேரத்தில் இந்த நியூஸ் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்த போதுங்க. கண்டிப்பாக அதிமுக கட்சி 2 உடையும் அப்படின்னு பல நாளிதழ்கள் வந்து செய்தித்தாள்லையும் வெளியிட்டு இருக்காங்க. சசிகலா அம்மையாரின் புகைப்படத்தில் வந்து சாணி வீசப்பட்டதாகவும், அந்த சாணியை வந்து போலீஸாரே கழுவுனதாகவும் இப்படி பல நியூஸ்கள் வந்துட்டு இருக்குங்க. இப்படி சசிகலா மேலே அடுக்கடுக்கான புகார்களும் அடுக்கடுக்கான எதிர்ப்பலைகளும் தாங்க கூடிக்கிட்டே போகுது. இந்நேரத்தில் ஜெயலலிதா அம்மா வந்து இது மாதிரி கருணை கொலை செய்துவிடு சசி அப்படின்னு சொன்னதுனால இவங்க தான் கருணை கொலை செய்தாங்களா அப்படின்ற சந்தேகமும் ஏற்பட்டு இருக்குங்க. இப்படி பல சந்தேகங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்குங்க. இது சந்தேகங்களா இல்லை கற்பனையாக உருவாக்கப்பட்ட தோற்றங்களான்னு கூட தெரியல யாருக்குமே இன்னமும். ஆனால் கூடிய விரைவில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வாய் திறப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. முக்கியமாக அப்பல்லோ மருத்துவமனை உரிமையாளரான ரெட்டி அவர்களும், அல்லது இப்போ இருக்கிற சிஎம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களாவது, அல்லது சசிகலா அவர்களாவது வாய் திறந்து ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் இருக்க மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்னமும் யாருமே வாய் திறக்காதனால தான் இன்னும் இது மர்மமாகவே இருக்குது. ஜெயலலிதா அம்மா வர கால்களை இழந்து விட்டேன், கருணை கொலை செய்துட்டு சசி அப்படின்னு கூறுனது அவங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தத்தை தந்திருக்கும். அப்படி ஒரு மன அழுத்தத்தை அவங்க தந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்க வந்து உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கணுங்க. இன்னும் அவங்க வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இன்னமும் அவங்க மேலே வந்து ஒரு எதிர்ப்பலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அவங்க உண்மையிலே வாய் திறந்து சொல்லிவிட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் ஒரு எதிர்ப்பலைகள் ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ உங்களை மாதிரி தான் நாங்களும் கற்றுட்ருக்கோம் என்னைக்கு உண்மைகள் வெளிவரும்னு. ஸோ காத்திருப்போம் உண்மைகளுக்காக நிஜங்களுக்காக. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு. வடகிரி பொங்கல்.